திண்டுக்கல் மாவட்டம் பாச்சலூரை சார்ந்த அரசு பள்ளி மாணவி என்கின்ற 10 வயது சிறுமி தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறார். பள்ளி வளாகத்திற்கு உள்ளேயே சமையலறைக்கு அருகில் தீக்கு இரையாக்கப்பட்டு அதன் அருகிலே பெற்றோருக்கேனும் தீப்பெட்டி போன்ற பொருட்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உயிருக்கு போராடிய அந்த மாணவி ஆஸ்பத்திரி செல்லும் வழியில் உயிரிழந்ததாக செய்திகள் அறியப்படுகிறது. சமீப காலமாக தமிழ்நாட்டில் பாலியல் ரீதியில் பள்ளிக்கூடத்தில் பாதிக்கப்படுவது வாடிக்கையாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. அரசு பள்ளி வளாகத்தில் நடந்த இந்த சந்தேக மரண சம்பவம் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஒரு 10 வயது சிறுமி தீக்கு இரையாக்கப்பட்டு இப்படி இறக்க காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், பாலியல் ரீதியில் ஏதேனும் தொந்தரவுகள் செய்யப்பட்டு அந்த மாணவி படுகொலை செய்யப்பட்டாரா என்கின்ற வகையில் உரிய விசாரணையை நடத்தி உண்மையான அந்த வக்கர எண்ணம் கொண்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது மட்டுமல்ல, தனியார் பள்ளி கல்லூரிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கின்ற பொழுது இதுபோன்று சட்டவிரோத செயல்கள் நடக்குமேயானால் உடனடியாக குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்ய முடிகிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் மற்றும் அரசு கல்லூரிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்திட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்ற செய்தியை இந்து தமிழர் கட்சியின் சார்பில் முன்வைக்கின்றோம். அதே நேரத்தில் தனியார் பள்ளி கல்லூரிகளில் பாலியல் ரீதியிலான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது, அந்த பள்ளி கல்லூரிகளை இழுத்து மூட வேண்டும் என்று போராட்டம் நடத்திய மனித உரிமை பேசிய இயக்கங்கள் எல்லாம் அரசு பள்ளி வளாகத்தில் நடந்த இந்த அக்கிரமமான வக்கிரமான சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தமிழக அரசும் அமைச்சரும் பதவி விலகுவார்களா என்று எந்த விதமான போராட்டமும் நடத்தாதது ஏன் என்ற ஒரு பொது கேள்வியை எழுப்புவதற்கு இந்த சம்பவம் காரணமாக அமைந்திருக்கிறது. ஆகவே பள்ளி கல்லூரிகளில் இந்த மாணவர்களுடைய மனங்களை நன்னறிப்படுத்துவதற்கு நீதிநெறி வகுப்புகள் மற்றும் உளவியல் சார்ந்த வகுப்புகளை நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்து தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த மாணவி பிருத்திகாவினுடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசு வழங்கிட வேண்டும். அதே நேரத்தில் எதிர்வரும் காலங்களில் பாலியல் தொந்தரவுகளுக்கு பள்ளி மாணவிகள் பாதிக்கப்படாது, அவர்களுக்கு பாதுகாப்பான நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்ற செய்தியை கோரிக்கையை அரசுக்கு முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.